வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கான தலைப்பு சொற்கள் உருவாக்கம், அதாவது குற்றெழுத்து மற்றும் நெட்டெழுத்து சொற்கள் உருவாக்கத்தை பார்க்கவிருக்கிறோம். குற்றெழுத்து என்றால் என்ன என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குறுகிய எழுத்துக்கள், சரிங்களா, அதாவது குறுகிய ஓசை கொண்டது. இங்கே உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வந்து குற்றெழுத்துக்கள் என்று சொல்வார்கள், சரிங்களா. இதை தமிழ் நெடுங்கணக்கில் வந்து சுலபமாக கண்டுபிடிக்கணும்னா உயிரெழுத்துக்களோட உயிர்குறியை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களோட குற்றெழுத்துக்கள் வந்து கண்டுபிடித்துவிடலாம். அதாவது அ பரிசை இ உ ஏ ஓ, இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து குற்றெழுத்து என்று சொல்வார்கள், அதாவது குறியல் எழுத்துக்கள். அடுத்து நெட்டெழுத்து. நெட்டெழுத்து என்பது வந்து நெடில் எழுத்துக்கள், சரிங்களா, நீண்ட ஓசை கொண்டவை. தமிழ் நெடுங்கணக்கில் சுலபமாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும்னா உயிரெழுத்துக்கள் வைத்து நீங்கள், அதாவது உயிர் நெடில் வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, ஸோ அந்த வரிசையில் உள்ள இந்த எல்லா எழுத்துக்களும், சரிங்களா, உயிரெழுத்தும் சேர்த்து தான் ஆசிரியர் சொல்கிறேன். உயிரெழுத்தும் கீழே உள்ள இந்த உயிர்மை எழுத்தும் உள்ள எல்லா எழுத்துக்களும் வந்து நெட்டு எழுத்து என்று சொல்வார்கள், சரிங்களா. அடுத்து உங்களுடைய பாடநூல் கம் 88 நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்றெழுத்து தொடங்கும் சொற்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஆசிரியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி குற்றெழுத்து வந்து எப்படி அடையாளம் காணுவது, ஒரு சொல்லில் முன்னுக்கு ஆரம்பத்தில் வரும் எழுத்தை வைத்து நம்ம முடிவு செய்ய வேண்டும், சரிங்களா. முதல் எழுத்து, இந்த முதல் எழுத்து வந்து குறிலாக இருந்தால் அது குற்றெழுத்து சொல், சரிங்களா. அல்லது அந்த முதல் எழுத்து நெடிலாக இருந்துச்சுன்னா அது நெட்டெழுத்து சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்பொழுது வந்து குற்றெழுத்து சொற்கள், அதாவது பாடநூல் பக்கம் 88 வந்து உங்களுக்கு வந்து குற்றெழுத்து சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த குற்றெழுத்து சொற்களை வாசிப்போம், நீங்களும் பின்தொடர்ந்து வாசிக்க வேண்டும். மே இன்மை மென்மை, தி இங்கா இல் திங்கள், கே இண்டை கெண்டை, சோ இல் சொல், கா கு கு கழுகு, நே இட்டை நெட்டை, பா ரா வை பறவை, ரோ இக் கா இம் ரொக்கம், சி ரா கு சிறகு, போ ரு மை பொறுமை, மே இத்தை மெத்தை, சி ரு இத்தை சிறுத்தை, வி ரா இல் விரல், மி லா கு மிளகு, சே இம் பு செம்பு, து டை இப் பா இம் துடைப்பம், மி லா கா இ மிளகாய், நா இண்டு நண்டு, சு லா பா இம் சுலபம், கா நி தா இம் கணிதம், பே ரு மை பெருமை, து இக் கா இம் துக்கம், போ ரு இல் பொருள், சு ரா இம் கா இம் சுரங்கம், மோ இத் தா இம் மொத்தம். ஸோ இப்போ நம்ம வாசித்த சொற்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொற்களோட முதல் எழுத்துக்கள் எல்லாமே வந்து குற்றெழுத்து, சரிங்களா. அதனால தான் இந்த சொற்களை வந்து குற்றெழுத்து சொற்கள்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அடுத்து உங்களுடைய பாடநூல் பக்கம் 89 பார்த்தீங்கன்னா நெட்டெழுத்து தொடங்கும் சொற்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா. இப்போ அந்த சொற்களை வாசிப்போம்.
தே கா இம் தேகம் தே இர் தேர் கீ இர் ரு கீற்று சோ லை சோலை மா இம் கா இ மாங்காய் பௌ இத் தா இம் பௌத்தம் பூ இம் கா வா நா இம் பூங்காவனம் கை கு இட்டை கைக்குட்டை பூ இன் கொ இத்து பூங்கொத்து மா வி லை மாவிலை தே இக்கு தேக்கு கீ த இம் கீதம் மே க இம் மேகம் தே ரை தேரை தோ ரா நா இம் தோரணம் கீழே கீழே. இந்த நெட்டெழுத்த சொற்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் எழுத்துக்கள் எல்லாமே வந்து நெடில் எழுத்து, அதாவது நெட்டெழுத்து, சரிங்களா? இந்த நெட்டெழுத்தை பயன்படுத்தி தான் சொற்களை உருவாக்கியிருக்காங்க. ஓசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் எழுத்தோட ஓசையை பார்த்தீங்கன்னா நீண்ட ஓசையில் தான் அமைந்திருந்துச்சு, சரிங்களா? அதே நீங்கள் குற்றெழுத்தை வாசிக்கும் போதும் முதல் எழுத்தோட ஓசை வந்து குறுகிய சிறிய ஓசையில் இருந்தது, சரிங்களா? அடுத்து உங்களுக்கான பயிற்சி, பயிற்சியில் வந்து குற்றெழுத்து மற்றும் நெட்டெழுத்தில் தொடங்கும் சொற்களை உருவாக்கி எழுதுக. அதாவது இந்த குற்றெழுத்தும் இருக்குது நெட்டெழுத்தும் இருக்குது, சரிங்களா? அந்த எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்கள் உருவாக்கணும். உதாரணத்துக்கு பா, பா என்பது வந்து நெட்டெழுத்து. அப்போ பாலை என்ன சொல்லை உருவாக்கலாம்? பாடம். பாடம், சரிங்களா? அதே போல் ஒவ்வொரு குற்றெழுத்து நெட்டெழுத்துக்கு வந்து நீங்கள் சொற்களை உருவாக்கலாம். இந்த சொற்கள் உருவாக்குறது வந்து நீங்களுடைய பாடநூல் துணை கொண்டு கூட நீங்கள் சொற்களை வந்து எழுதலாம், சரிங்களா? உங்கள் பாடநூலில் நிறைய சொற்கள் வாசிச்சிருக்கீங்க, சரிங்களா? அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். அடுத்து உங்களுடைய நடவடிக்கை நூல் பக்கம் 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் நடவடிக்கை இருக்குது. தொடர் நடவடிக்கை பயிற்சி, அதாவது சொற்குவியலில் உள்ள குற்றெழுத்தில் தொடங்கும் சொற்களை மட்டும் எடுத்து எழுதுக, சரிங்களா? இப்போ முதல்ல வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க பாருங்கள், கா பயன்படுத்தி ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வட்டத்தில் வந்து என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ குற்றெழுத்து, அதை வைத்து நீங்கள் உருவாக்க வேண்டியதான். இப்போ நாலு வந்து என்ன சொல் நம்ம உருவாக்கலாம்? நண்டு, சரிங்களா? அதே போலதான் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தை பார்த்து நீங்க உருவாக்க வேண்டியதுதான், சரிங்களா? இதையும் வந்து நீங்க பாடநூல் துணை கொண்டு நீங்க செய்யலாம். அடுத்து நெட்டெழுத்தில் தொடங்கும் சொற்களை உருவாக்க வேண்டும். அதே போல் தான் இந்த நெட்டெழுத்து கொடுத்துருக்காங்க, நெட்டெழுத்துக்கு ஏற்ற சொல்லை வந்து அவங்க ஒரு ஒரு சொல் வந்து உங்களுக்கு உருவாக்கி காண்பித்திருக்காங்க. இது தா, அப்போ என்ன சொல் உருவாக்கியிருக்காங்க? தாய். இது மாதம், மாலை வந்து மாதம்னு உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா? அப்போ கீழே வந்து நீங்கள் சொற்கள் வந்து நிறைய உருவாக்கலாம். தாளை வந்து வேறு என்ன உருவாக்கலாம்? தாய்மை, சரிங்களா? மாலை என்ன உருவாக்கலாம்? மாடு, சரிங்களா? இதையும் வந்து உங்களுடைய பாடநூல் துணை கொண்டு நீங்கள் செய்யலாம். நிறைய சொற்கள் இருக்குது, சரிங்களா மாணவர்களே? நன்றி.